அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சீனிவாசன், புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். இப்போ இங்கே பகவத் ஐயாவுடைய முகாமில் கலக வந்திருக்கேன். இந்த ஞான முகாம்ன்றது கிளம்பி வர்றப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ பெரிய விஷயம்லாம் நாங்கள் கொண்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு நினைவோடு தான் வந்தேன். ஆனால் ஐயாவுடைய உரைகளை கேட்டப்புறம் எங்களுக்கு வந்து இங்கே பெறுவதற்கு எதுவும் இல்லை, விடுவது தான் சிறந்ததுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இது எப்படி புரிதல் எப்படி எனக்குள்ளே ஆக்டிவேட் ஆகுதுன்னா ஒரு உதாரணமாக சொல்லலாம். எப்படின்னா, இப்போ நம்ம சுவாசம் எடுக்கிறோம், மூச்சை உள்ளே இழுக்கிறோம், அந்த மூச்சை உள்ளே இழுத்துட்டு திரும்ப அந்த சுவாசத்தை விடுறப்போ தான் புது சுவாசம் உள்ளே போகுது. அதேவுடைய கருத்துக்களுடைய அடிப்படையில் தான் ஐயாவுடைய புரிதல் எல்லா விஷயத்தையும் இதை ஆக்டிவேட் பண்ணால் சரியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அது இல்லாமல் இந்த கருத்துக்கள் ரொம்ப எளிமையாக இருக்கிறதால நம்ம வந்து அதை அனைவரும் ஏற்க மறுக்கிறதோ இல்லை அது எப்படி ஏற்கிறது அதை டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இரண்டாவது பட்சம். ஒன்ஸ் நமக்குள்ளே அந்த விஷயம் உள்ளே போயிடுச்சுன்னா அந்த கருத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஐயாவுடைய கண்டுபிடிப்புகளால் அகம்புறம்ன்ற விஷயத்தெல்லாம் நம்ம கருத்துக்களை புக்கு வழியாகவோ யூடியூப் வழியாகவோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் படிப்பில் இருந்து மாணவ பருவத்தை கடந்து ஒரு இளமை பருவம் வர்றப்போ அதை கடந்து ஒரு வியாபாரத்துலேயோ வேலையிலையோ நம்ம போகிறதுக்கு அதில் போய் வெற்றிகரமான ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய பயம் பதட்டம் எல்லாமே பண்ணால் நம்ம வந்து அதை வந்து பெருசாக நினச்சி செய்ய வேண்டிய செயல்களை வெயிற்புற வேலைகளை வந்து நம்ம தடை பண்ணிடுறோம். அப்படி இல்லாமல் அதது வர்றது இயற்கை, உணர்வுகள் இயற்கையாக தான் வரும், அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து புறசார்ந்த வேலைகளை மட்டும் செஞ்சாலே அதில் வெற்றின்றது நிச்சயம். அது இல்லாமல் இந்த முகாமில் கலந்துக்கிட்டப்ப ஏதோ ஒரு முகாமில் கலந்துக்கிட்டோம், ஒரு இடத்துக்கு வந்தோன்ற ஒரு நினைவே இல்லாமல் ஒரு வீட்டுக்கு வந்திருக்க மாதிரியும், அந்த வீட்டில் இருக்க விருந்தாளிகள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வேலையை அவங்க செய்யாமல் அடுத்தவங்க வேலையை அவங்க எடுத்துகிட்டு செய்கிற மாதிரி ஒரு நிலை தான் அங்கே இருக்குது. இந்த முகாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலும் சொல்கிறத விட அதை நீங்கள் அனுபவித்தால் தான் புரியும். இந்த ரம்யமான சூழ்நிலை உங்களை பார்த்தாலே பின்பக்கம் என்னென்னு தெரியும். சுற்றி இதை விட அழகான நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு. மலைகளும் அது சார்ந்த பகுதியில் இருக்குது. எப்படி இயற்கை எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கிற மனிதரோட மனங்களும் அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பழகக்கூடிய விதம் வந்து நம்ம சிறிய நிறைய விஷயத்தை கற்றுக்க வைக்கிது அவங்கக்கிட்ட. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் பழகுவாங்கன்ற நிலை இல்லாமல் எதிர்பார்ப்புனதே கிடையாது, ஹெல்பிங் மட்டும்தான் அப்படின்ற ஒரு நிலை இங்கே இருக்குது. அதை முதல்ல கற்றுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சேர்ந்து வந்துடலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே ஒவ்வொருத்தரும் வர்றவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் வருவதுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லை இதில் என்ன தான் இருக்குது பார்த்துருவோம் அப்படின்றவங்களும் சில பேர் இங்கே இருக்காங்க. அப்படி வந்தவங்களும் இதில் ஒன்றுமே இல்லைன்றத தெரிஞ்ச உடனே அவங்களும் அங்கே சரண்டர் ஆகிடுறாங்க. அதை நான் கண்கூடாக பார்த்தோம். அதனால் நம்ம வந்து இதை எக்ஸாம்பிளாக எடுத்து வந்தாலும் சரி, இல்லை நம்ம ஒரு எக்ஸாம் வைக்கிற மாதிரி வந்தாலும் சரி, நம்ம நிலை தோற்று போகிறது மட்டும்தான், தோல்வியை ஏற்றுக்கிறது தான் ஒரு சிறந்த நிலையாக இருக்குது. அப்படி தோல்வியில் ஏற்றுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வெற்றியாக மாறுது. இதை நீங்கள் வந்து வாய்ப்புகளை வந்து அதை ஒரு டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து தீர்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்ருப்போம். அந்த மாதிரி விஷயங்களை தீர்க்க முடியுன்றதை விட அந்த பிரச்சனைகளை அப்படியே விட்டுட்டனால தன்னால் மறைஞ்சிரும். இல்லைன்னா அது செய்யணுமா இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கணுமான்ற விஷயமும் நமக்கு புரியும். அது இல்லாமல் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் அந்த எதிர்கொள்ளலாமா வேணாமான்ற ஒரு சூழ்நிலையுடைய புரிதலும் நமக்கு கண்டிப்பாக அது இருக்கும். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து கற்றுக்கணுன்றது மட்டும் இல்லை, யூடியூப் வீடியோஸை பார்த்தாலே பாதி தெளிவு உங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுவீங்க. அது இல்லாமல் வந்தது மட்டும் இல்லை, நீங்களே 100 பேருக்கு சொல்லுவீங்க. இதை உலகம் பூரா எடுத்து போய் சேர்க்கணுன்றது நோக்கம் மட்டும் இல்லை, சேர்த்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நிலை அடைந்து உலகத்தில் எல்லாமே பிரச்சனைகள் இல்லாமல் ஜனங்கள் எல்லாம் மட்டும் இல்லை, எல்லா வித சொந்தங்களும் சரி, மக்கள் வெளிநாட்டு மக்கள் உள்நாட்டு மக்கள் இல்லாமல் எல்லாருமே ஒருமித்த ஜனங்கள்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த போட்டி பரமாய் பிரச்சனைகள் எல்லைக்கூடு இந்த பிரச்சனைகள் இல்லாமல் உலகம் சுபிக்ஷமாக இருக்கும். அந்த புரிதல் இங்கே ஏற்பட்டிருக்கு, எல்லா மனசுலையும் ஏற்படணும். ஏற்பட்டாலே போதும், அது செயல்களை காட்டணும் அவசியம்லாம் கிடையாது, அது தானாக நடக்கும். நன்றி.